ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து லங்கன் ஃப்ரூட் பிளான்ட்டு. இது வந்து ஹைட்டாக வளர்ந்துட்டே போதுங்க. நான் நுண்ணியை கட் பண்ணி விட்டாலும் இது ஹைட்டாக வளர்ந்துட்டே போகுது. நான் புஷ்ஷியாக வளரணும்னு நினச்சேன், அது வந்து புஷ்ஷியாக வளரவே இருக்க சைட் பிரான்ச்சஸ் வரவே இல்லைங்க, ஹைட்டாக தாங்க போகுது. அதனால் என்ன பண்ணலாம், அது வந்து பிரான்ச்சஸ்லாம் கட் பண்ணி விடலான்ட்டு இருக்கேன். இது வந்து ப்ரூனருங்க. இது வந்து நான் 450 கொடுத்துட்டு வாங்கினேன். நீங்கள் வந்து நம்ம ஃப்ளிப்கார்ட்டு அந்த மாதிரி வாங்கினா நல்லா குவாலிட்டியாகவே இருக்காதுங்க. எங்கன்னா சூப்பர் மார்க்கெட் அந்த மாதிரி போட்டு நல்லா ஷார்ப்பாக இருக்கிறத பார்த்து வாங்க. வந்து சைட் பிரான்ச்சஸ் தாங்க கட் பண்ணி விட போகிறேன். பாருங்க இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுருவோம். பார்க்கலாம் இந்த மாதிரி கட் பண்ணி விட்டால் சைட் பிரான்ச்சஸ்லாம் வருதா இல்லையான்னு சொல்லி பார்க்கலாம். இது இது வந்து நான் நியூவாக பிளான்ட் வாங்கினேங்க. அவங்க 1 வீக் கழித்து வந்ததுங்க. வந்து நம்ம பிளான்ட் பண்ண உடனே மேலேருந்தே அப்படியே காஞ்சிட்டே வந்துச்சுங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு நான் இதை வளர்த்தேன். கடைசியில் வந்து மேலே இருக்க ஸ்டெம் ஃபுல்லாக காஞ்சி போயிடுச்சு. அப்புறம் கீழேருந்து வந்தது. இது வந்து சீலிங் பிளான்ட்ஸாக கிராஃப்டானு தெரியல. இது ஃப்ரூட் வருதா இல்லையா, எத்தனை வருஷம் ஆகுது இது பார்த்தா தான் தெரியும். இது சீலிங்ஸாக கிராஃப்டானுட்டு இது புதுசாக வந்தது. எனக்கு கட் பண்ண எனக்கு மனசே வரல. சரி பார்க்கலாம், இது ஃபுல்லாக கட் பண்ணி விட்டேன். இது எப்படி வருதுன்னு பார்த்துட்டு இது வரலன்னா இது அப்படியே சென்டரில் கட் பண்ணிட வேண்டியதுதான். இது பாருங்கள், இது வந்து பிளாக் கோவாங்க. இதுவும் பாருங்கள் நல்லா ஹைட்டாக வளர்ந்துட்டே போகுது. ஆனால் வந்து இது ஃப்ளவரே வைக்கவே இல்லைங்க. அதனால் இதுவும் வந்து கட் பண்ணி விடலான்ட்டுருக்கேன். பாருங்கள் இங்கே இது இருக்க இப்படி வச்சு இப்படி இதை கட் பண்ணிட வேண்டியதான். அதனால் ஒரு கையில் கட் பண்ணவே முடியல. இங்கேயும் கட் பண்ணி விட்டுறேன். இது எப்படி வளருதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பாருங்க பாருங்கள், இது இருக்கு நான் கட் பண்ணி விட்டேன். இதில் வந்து நியூ பிரான்ச்சஸ் வரோங்க. அது பாருங்கள், அது பெரிய எவ்வளோ பெரிய கிளையை கட் பண்ணி விட்டுருக்கேன் பாருங்கள். இந்த பிளான்ட் வந்து இந்த கோவா பிளான்ட் வந்து கட் பண்ண நாளாக ஆச்சுங்க. நானும் வெளியில் போயிட்டேன் பாருங்கள். 4 டேஸ் வந்து பார்த்தா பாருங்கள் இன்னும் கலக்கலன்னு இருக்குது பாருங்கள். மழை பெஞ்சதுனால கொஞ்சம் கலக்கலன்னு இருக்குது. இதையும் கட்டிங்ஸ் போட்டு பார்க்கலாம் வருதா இல்லையான்ட்டு. இலையெல்லாம் பிச்சு போட்டேங்க. இது இலையெல்லாம் பிச்சு போட்டு அப்படி தான் நான் சொருக போகிறேன். இது வந்து ஆப்பி பாருங்கள், ஆப்பி வந்து ஃப்ளவர் வச்சுருக்கு. வாவ், சூப்பருங்க. நானே வெப்பை தாங்க நானே பார்க்குறேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது ஆப்பிள் ஃப்ளவர். வாவ், சூப்பராக இருக்குது பாருங்கள். அங்கேயும் பாருங்கள் ஆப்பிள் ஃப்ளவரு. ஓ சூப்பருங்க. ஆப்பிள் பிளான்ட் கீழே தாங்க நான் வைக்க போகிறேன். ஏன்னா இந்த மண் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க. அதனால இந்த ஆப்பிள் பிளான்ட் கீழே அப்படியே சொருக தான் போகிறேன். அப்படியே சொருகிறேன் பாருங்கள். இதுவும் பாருங்கள், நான் வந்து நல்லா செம்ம மழைங்க, நல்லா சூப்பராக வந்ததுங்க. நான் வந்து 4 டேஸ் வந்து நான் இங்கே பார்க்கவே மொட்டை மாடிக்கு வரவே இல்லை, பார்க்கவே இல்லைங்க. இங்கே இருக்க கொஞ்சம் பிளான்ட்ஸ்லாம் கொஞ்சம் அழுகி போயிடுச்சு. எங்கள் கொஞ்சம் கட்டிங்ஸ் போட்டதெல்லாம் பாருங்கள். அதில் வேறு பாட்டில் வந்து நல்லா சூப்பராக இருக்குங்க. இந்த பாட்டை வந்து ரொம்ப மழை பெஞ்சு ஒரு செடி வந்து அழுகி போயிடுச்சு. அதனால் இங்கே மாற்றி வச்சுருக்கேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், இங்கே சொறி வச்சதெல்லாம் கொஞ்சம் துளுத்துக்குச்சிங்க. இங்கே ஸ்டெம்மை சொறி வச்சேன் பாருங்கள், இங்கே நான் துளுத்துருக்கு. இங்கே பாருங்கள், இது வந்து இப்போ அழுகி போயிடுச்சு. சரி கட் பண்ணிவிட்டு இங்கே சொறி வச்சுருக்கா வருதா இல்லையான்னு பார்க்கலான்ட்டு. ஆனால் காஞ்சி போயிடுச்சு. இதை பாருங்கள், இது வந்து இன்னொரு ஸ்டெம்மு. அது வந்து இந்த கோவா பிளான்ட் கீழே நான் சொறி விடுறேன். சரி எது வருதோ வரட்டும் பார்க்கலாம் வருதா இல்லையான்னு. நான் சும்மா சொறி தான் விடுறேன். இது மேலே கட் பண்ணணும். நான் வந்து இப்போ வந்து நான் வந்து ப்ரூனர் வந்து நான் வீட்டில் வச்சுட்டு வந்துட்டேன். அதனால் அப்படியே இப்படி சொறி விட்டுருக்கேன். அப்படியே இப்படி சொறி விட்டேங்க. இது எப்படி வருதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது வந்து நான் கோவா பிளான்ட் கீழே வச்சுருக்கேங்க. இந்த பேஷன் ஃப்ரூட்டு கட்டிங்ஸு பாருங்கள் வந்திருக்க துளுருட்டுருக்கு பாருங்கள். இங்கேயும் பாருங்கள், இது வந்து ஆப்பிள் செடி கீழே வச்சுருக்கேன். இங்கேயும் பாருங்கள் நியூ பிரான்ச்சஸ் வருது பாருங்கள். சரிதா, இது வியட்நாம் மல்ட்டா கீழேயே வச்சுருக்கேன். ஒரு சின்ன பாட்டில் வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து நான் பாட்டில் போட்டு மூடுறதோ கவர் போட்டு மூடுறதோ தேவையே இல்லைங்க. இந்த மாதிரி ஷேடில் வச்சாலே போதுங்க. நம்ம எந்த ஆலிவேரா ஜெல்லோ சாயில் பூஸ்ட்டு எதுவுமே தேவையில்லைங்க. பாருங்கள் எவ்வளோ கொடி மாதிரி வந்துருக்கு. கொடியே வந்திருக்கு பாருங்கள். இந்த கொடியே வந்து இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள் கொடியே வந்து இங்கே பிடிச்சிருக்கு பாருங்கள். பாருங்கள் கொடி வந்து இங்கே பிடிச்சிருக்கு பாருங்கள், கொடியே வந்திருக்கு. இதுலேயும் பாருங்கள் ட்ராகன் ஃப்ரூட். இது வந்து எல்லோ ட்ராகன். அது வாங்கினவுடனே வரவே இல்லை, கஷ்டப்பட்டு வளர வச்சுன்னு இருக்கேன். இந்த மாதிரி கிளப்பயிர் கூட சொறி வச்சிட்டேங்க. இங்கேயும் துளுருட்டு வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி கிளப்பயிர் கூட இந்த மாதிரி இப்போ மரத்து கீழே வச்சாலே போதுங்க.